அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், நம்மளுடைய விருப்பங்கள், நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அடையறதுக்கு, நம்ம நினைத்த காரியங்களை வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான நம்மளுடைய தேவைகளுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்ற மெத்தட்ஸ நிறைய நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து நாம பார்த்துட்டு வரோம். நமக்கு பிடித்த ஒரு நபரை நம்மளுடைய கண்களால அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். இதை எப்படி நாம செய்யறது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தடுக்கு ஒரு மந்த்ரா ஒண்ணு இருக்கு, அந்த மந்த்ராவை நாம பிராக்டிஸ் பண்ணோம். கான்செப்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுட்டை இப்ப நாம கிளியர் பண்ணிடுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கண் பார்வையால பார்த்த அந்த நொடியே ஒருவரை வசம் செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். கண்டிப்பா வசம் செய்ய முடியும். நாம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இல்ல நாமளே கூட இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். நம்ம ரோட்ல போகும்போது நிறைய பேரை நாம பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு சில பெண்களை அல்லது ஒரு சில பெண்ணை மட்டும் பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணை பார்த்த உடனே நாம அட்ராக்ட் ஆயிடுவோம். அந்த பொண்ணுக்கும் நமக்கும் முன்ன பின்ன பழக்கம் கூட இருக்காது, ஆனால் அவங்கள பார்த்த உடனே நம்ம உடனே அட்ராக்ட் ஆகும். அவங்க சொல்றத கேட்கணும், அவங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்போம். சேம் இதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கும் இதே மாதிரி ஒரு சில ஆண்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சில ஆணையோ அல்லது பெண்ணையோ நாம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்களுடைய கண்களில் அந்த ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல் மலருது அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கண்களில் இருந்து தான். ஏன்னா முதல் முதல்ல நம்ம பார்க்குறதே அவங்களுடைய கண்களில் தான். அந்த கண்கள் நமக்கு பிடித்து போனதுனால நமக்கு அவங்க மேலே அட்ராக்ஷன் வருது. அந்த அட்ராக்ஷன் தான் லவ்வாக மாறுது. ஸோ நாம் விரும்பியவரை இல்லை ஒரு மனிதனை கண் பார்வை மட்டுமே கொண்டு எப்படி நாம் ஈர்க்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த கண்ணாடியை வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போது அந்த கண்ணாடிக்கு நேராக நின்று கொண்டு உங்களுடைய கண்கள் வழியாக அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்களுடைய கண்களை நீங்கள் உற்று பார்க்கணும். 5 நிமிடம் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த கண்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள். இப்படி 5 நிமிடம் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் நமசி வசி வசி. இந்த ஹோம் அப்படின்றது யூனிவர்ஸோட சவுண்ட். உங்களுடைய நெத்தி பொட்டில் கவனத்தை வச்சு உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டு இந்த ஓம் நமசி வசி வசி அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தரோட கண்களை பார்த்தாலே இந்த மந்திரத்தை நாம ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோண ஆரம்பிக்கும். ஒரு சிலரோட கண்கள்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய கண்களையும் நாம அழகுபடுத்தணும். அழகுபடுத்தணும் அப்படின்னா நான் மேக்கப்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஏன்னா ஆண்களா இருக்கும் போது மேக்கப்லாம் போட முடியாது. உங்களுடைய கண்களை சரியா நீங்க பராமரித்தாலே போதும். அதாவது உங்களுடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கண்களாண்ட கரு வளையங்கள், டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்து கொள்ளுங்க. உங்களுடைய கண்கள் பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் நாம பார்த்தாதான் மற்றவங்க நம்மளை பார்க்கும்படியாக இருக்கும். அதனால நாம நம்மளுடைய கண்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறோமா ரசிக்கிறோமா அப்படின்றதுல தான் இருக்குது. நம்மளுடைய கண்கள் நாமளே ரசிக்கிற அளவுக்கு நாம அந்த கண்களை கரெக்டா நாம பராமரிச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன அந்த மந்த்ராவை நீங்க எத்தனை நாள் தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து 31 நாட்கள் நீங்கள் சொல்லிட்டே வாங்க. இது எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா மேக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்களுக்கு என்ன பராமரிப்பு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இதை நீங்கள் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு 31 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும், லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களே இருக்கும். அந்த ஒரு நபருக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு அவங்களுடைய கண்களை ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் மட்டும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓம் நமசி வசி வசி, ஓம் நமசி வசி வசி அப்படின்னு மனதிற்குள்ள சொல்லுங்க. 3 வினாடினா மேக்சிமமா 3 முறை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நொடியே அவங்க உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே பலன் கொடுக்கும், உடனடி பலனை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.